தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலருக்கும் தெரிஞ்சும் தெரியாமல் பல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருமணத்தில் பட்டு சேலை அணிவதே ஏன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட்டு சேலை என்றாலே காஞ்சிபுரம் ஆரணி பட்டு புடவைகள் தான் பலருக்கும் நினைவுக்கு வரும். தமிழகத்தில் காஞ்சிபுரம் ஆரணிக்கு அடுத்தபடியாக கைத்தறியிலேயே முழுவதும் நெய்யப்படும் பட்டு சேலைகள் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகிறது. இத்தகைய கைத்தறி பட்டு சேலைகள் தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் வீரநல்லூர் பகுதி தெற்கில், வீரநல்லூர், புதுக்குடி, கிளாங்குளம், வெள்ளங்குழி, சேலம் மாவட்டத்தில் நெய்க்காரப்பட்டி, கொன்னலாம்பட்டி, புத்தூர், பஞ்சிகாளிப்பட்டி, மேச்சேரி, ஓமலூர், சிந்தாமணியூர், செம்மலம்பட்டி, அம்மாப்பேட்டை, இளம்பிள்ளை, சித்தர்கோவில், கொங்கனாபுரம், ஜலகண்டாபுரம், தாரமங்கலம் போன்ற கிராமங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், தர்மபுரி மாவட்டம் அரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மதுரை, விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, கோவையில் பட்டீஸ்வரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இத்தகைய மதிப்பு வாய்ந்த பட்டு சேலைகளை பெண்கள் அணியும் போது ஒரு கம்பீரம் தெரிவதை காணலாம். அதையடுத்து இந்த பட்டு எதற்காக திருமணத்தின் போதும் கோயிலுக்கு செல்லும் போதும் அணியப்படுகிறது என்று பார்க்கலாம். பட்டு துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. சில நல்ல வகை கதிர்வீச்சுக்களை எளிதில் தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியும், தீய கதிர்வீச்சுக்களை தடுத்து உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் சக்தியும் பட்டிற்கு உண்டு. திருமண வீட்டிற்கு பல வகையானவர்கள் வருகிறார்கள். அந்த காலத்தில் உறவினர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்தும் முறை இருந்தது. அதில் யார் யாருக்கு என்ன நோய் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சில நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோய் தொற்று பட்டு ஆடைகள் அணிந்திருக்கும் போது பரவாமல் தடுக்கப்படுகிறது. அதனால்தான் மணப்பெண்ணிற்கும் மணமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க வேண்டுமென்றும் நோய் தொற்று பரவக்கூடாது என்பதற்காகவும் பட்டு ஆடை அணிகிறார்கள். கோயில்களுக்கு செல்லும்போது பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, பட்டு சேலை போன்றவற்றை அணிந்து சென்றால் கோயிலில் இருக்கும் நல்ல கதிர்வீச்சுகளை அவைகள் உள்வாங்கி தக்க வைத்து கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கோயில்களில் யாகங்கள் நடத்தும்போது, நித்திய பூஜை செய்யும்போது ஒழிக்கப்படும் மந்திரங்களின் அதிர்வுகளையும் சக்தியையும் பட்டு நூல்கள் கிரகித்து அதன் மின் அதிர்வுகள் நமது உடலில் பரவும்போது பல நன்மைகள் ஏற்படுகிறது. அதேபோல் திருமணம், கோயில்கள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது ஏற்படும் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்களை பட்டாடைகள் தடுத்து நிறுத்துகிறது. இப்போது பலருக்கும் சில கேள்விகள் எழும்பலாம். அதில் ஒன்று, வசதியானவர்கள் பட்டாடை அணிய முடியும், ஏழை எளியவர்கள் பட்டு துணிக்கு எங்கே செல்வது? பட்டாடைகள் வாங்க முடியாதவர்கள் வெள்ளை துணியை மஞ்சளில் தேய்த்து அணியலாம். பட்டு நூல் தரும் பயனை இந்த மஞ்சள் நூல் தந்துவிடுவது குறிப்பிடத்தக்கது. துணிகளின் மகத்தான சக்தி குறித்தும் இன்றைக்கு பல வெளிநாடுகளில் ஆய்வு செய்து வியந்து வருவதுடன் பட்டாடைகளை விரும்பி அணிகிறார்கள். பாரம்பரிய மிக்க நமது கலாச்சார முறை இன்றும் நம்மில் பலருக்கும் தெரிய வராமல் பட்டாடைகள் அணிவது குறைந்து வருகிறது. பார்த்தீங்களா, பட்டாடையோட நன்மைகள் குறித்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம முன்னோர்கள் ஒன்றும் சும்மா எதுவுமே சொல்லிட்டு போகலைங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தோழமைகளுக்கு நன்றி.